ஆறு கழுகுகளை பாதுகாக்கவும் அவற்றின் எண்ணிக்கையை பெருக்கவும் முதுமலையில் மையம் அமைக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. இது தொடர்பாக பாரு கழுகு பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் அருளகம் அமைப்பை சேர்ந்த பாரதிதாசனிடம் கோவை செய்தியாளர் குருசாமி நடத்திய விறுவிறு நேர்காணல் இது. பாரு கழுகுகளுடைய தேவை இந்த சூழலுக்கு ஏன் முக்கியம்? மற்ற கழுகுகளுக்கும் பாரு கழுகுகளுக்குமான வித்தியாசம் என்ன? இது ஒரு அருமையான கேள்வி. இவைகள் தான் காட்டின் தூய்மை பாதுகாவலன், சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய காட்டை தூய்மையாக பராமரிப்பதில் மிக அரிய அற்புதமான பங்கு வகிக்கின்றன. இவை இறந்த விலங்குகளை மட்டுமே உண்ணக்கூடியவை. இவை வந்து வேட்டையாடி பறவை அல்ல. காட்டில் ஒரு யானையோ ஒரு மாடோ ஒரு சாப்பிடாமல் கிடந்த மீதமோ எதாக இருந்தாலும் இதை வந்து எவ்வளவு அழுகிய இறைச்சியாக இருந்தாலும் அதை இது உட்கொண்டு தூய்மைப்படுத்தும் ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது. அதை விட மிக முக்கியமான ஒரு பங்கு, நோய் தாக்கி இறந்த கால்நடைகளை இவை உண்டாலும் அதன் அந்த நோய் வந்து அந்த பறவைக்கு தாக்குவதில்லை. அதன் மூலம் அந்த ஜூனாட்டிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்று நோய்கள் பரவாமல் காக்கும் ஒரு அருமையான வேலையை செய்து வருகின்றன. அந்த பாரு கழுகுகள் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வனப்பகுதியில் என்ன மாதிரியான சூழல் இருக்கும்? மற்றபடி வனத்தை ஒட்டிருக்கக்கூடிய பகுதியில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் சூழல்கள் மாறுவதற்கான வாய்ப்பு? இப்போ ஒரு பொதுவாக ஒரு உயிரினம் இறக்க நேரிடும் போது அது நீர்நிலைகளுக்கு அருகில்தான் தன்னுடைய கடைசி வாழ்நாளை கழிக்க விரும்பும். எந்த ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தண்ணி குடிச்சிட்டாவது தன்னுடைய கடைசி காலத்தை வந்து தள்ளி போடுறதுக்கு தான் எல்லா உயிரினமும் இருக்கும். அப்படி இறக்க நேரப்ப உடனடியாக நீர்நிலைகளுக்கு தான் அதனுடைய ஊன் வந்து கழிவுகள் வெளியேறி நீர்நிலைகளையும் ஓடைகளையும் தான் வந்து முதல்ல போய் சேரும். அப்போ அங்கே தண்ணி குடிக்க வர்ற மான்கள் மற்ற எல்லா உயிரினங்களுமே நீரை நம்பித்தான் இருக்குண்ணா. மனித மாட்டும் எந்த உயிரினமும் நீரை நம்பித்தான் இருக்கு. அப்போ அந்த ஊன்லேருந்து போகிற கிருமிகள் மூலம் நமக்கே கண்ணுக்கே தெரியாத பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கழுகு கூட்டம் வந்து உக்காந்துச்சுன்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் அந்த சுவடே இல்லாமல் வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாடை வந்து சாப்பிட்டு சுத்தமாக முடிச்சுட்டு போயிடும். அப்படி இருக்கப்போ எந்த விதமான தொற்று நோய் கிருமிகள் உடனடியாக மற்ற உயிரினங்களை வந்து பரவாமல் காக்கும் ஒரு அருமையான வேலையை வந்து இந்த கழுகினம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் வச்சா பலன் அளிக்குமா இல்லை இது வந்து விரிவுபடுத்தணுமா? இப்படி விரிவுபடுத்தினா எந்த பகுதிகளெலாம் விரிவுபடுத்த வேண்டியது? இது வந்து விரிவுபடுத்துவதற்கான தேவையில்லை. என்னவென்றால் இது யானையை கட்டி தீனி போடுறதுன்னு சொல்கிற பழமொழிக்கு மாதிரி கேப்டிவ் ப்ரீடிங் வந்து மிக மிக பொருட்செலவு பிடிக்கிற ஒரு ஒரு விஷயம். இதை வந்து விரிவுபடுத்தணுன்ற தேவையில்லை. இருக்கிற கழுகை வந்து அழிய விடாமல் பாதுகாக்கிற போர்க்கால நடவடிக்கைக்காகத்தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இதை வந்து விரிவடைக்கணும்னு. ஆனால் உண்மையிலே என்ன பண்ணணுன்னா அவைகள் எல்லா இடத்துலையும் வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குறது தான். இப்போ அருளகம் போன்ற அமைப்புகள் அந்த இதை வனத்துறையோடு சேர்ந்து நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதுதான் இப்போ உண்மையிலே தேவை. அடைப்படத்தில் வச்சு வந்தால் கூட அந்த வளர்ந்த குஞ்சுகளை வளர்ந்து பெரிய ஆன குஞ்சுகளை வந்து நம்ம காட்டுக்குள்ளே விடுறப்ப அவை வந்து அங்கே வந்து வாழ்றதற்கான சூழல் உகந்த சூழல் வந்து உருவாக்கணும். அந்த அதுதான் இப்போ அடிப்படை தேவை. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.